ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். తెలుగులో సిద్ధార్థ్ సినిమాను ఎవరు చూస్తారని అడిగారు. సిద్ధార్థ్ సినిమా ఎందుకు చూస్తారండి, ఎవరు చూస్తారని అడిగారు. నేను ఒక మంచి సినిమా తీస్తే నా ప్రేక్షకులు నా సినిమా చూస్తారని నేను చెప్పాను. சித்தார்த் அவர்கள் அவருடைய சித்தா படத்துடைய தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆன ரெட் ஜெயின்ட் மூவிஸ் அண்ட் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் இவங்க ரெண்டு பேரும் படத்தை பார்த்துட்டு தி பெஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் படத்தை பார்த்துட்டு மனதார அவருடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் நான் பார்த்ததுலே அப்படின்ற மாதிரி. அண்ட் கர்நாடகால கேஜிஎஃப் ப்ரொடியூஸ் பண்ண அந்த நிறுவனம் சித்தா படத்தை பார்த்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. நாங்க பார்த்ததிலேயே சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லி. சோ சைமல்டேனியஸா அதே டைம்ல தெலுங்குலயும் இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது சின்ன அப்படின்ற தலைப்புல. ஆனா நிறைய பேரு சித்தார்த் படமா யார் வந்து பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க கிட்ட நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் நல்ல படம் எடுத்தா கண்டிப்பா மக்கள் வந்து பாப்பாங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். இந்த படம் செப்டம்பர் 28 தேதியே மற்ற ஸ்டேட்ஸ்ல ரிலீஸ் ஆன மாதிரி ஆகியிருக்கணும். ஆனா இந்த காரணத்தை வச்சு எனக்கு அந்த டைம் தியேட்டர் கிடைக்கல. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது ஸ்டேஜ்ல ரொம்பவே எமோஷனல் ஆகி அவரு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுகைய கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏசியன் பிலிம்ஸ் சுனில் காரு இந்த படத்துடைய பொட்டன்சியல் பார்த்துட்டு எனக்காக நின்னாரு. அதே மாதிரி கண்டென்ட் வைஸ் இந்த அளவு ஸ்ட்ராங்கா குவாலிட்டியான ஒரு படம் இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை. நான் உங்ககிட்ட இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அதே சமயம் பொம்மாரிலு படத்தை ரீகால் பண்ண விரும்பல. அண்ட் நான் நடிச்ச ஒரு சில திரைப்படங்கள், அதாவது ஹிட்டான திரைப்படங்கள் பத்தி பேச விரும்பல. நான் எப்பவுமே இந்த விஷயத்தை தான் சொல்லுவேன், நான் இந்த சினிமா ரொம்ப நம்புறேன். நீங்க நல்ல சினிமாவை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா சித்தா படத்தை போய் பாருங்க. சித்தா படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இனிமே சித்தார்த் படம் பார்க்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா தாராளமா நான் இந்த மாதிரி பிரஸ் மீட் இனிமே வைக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் போல்டா உறுதியா சொல்லியிருக்காரு சித்தார்த் அவர்கள். சோ அந்த வீடியோ கிளிப்பிங் இப்ப சோசியல் மீடியால வைரலா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. தமிழ்நாடுல ரெட் ஜெயின்ட் வாரு சினிமா சூசி இந்தக்கண்டே கோப்ப சினிமா நான் சூடலேதனி உதய ஸ்டாலின் காரு நான் சினிமா கொன்னாடு. అలాగే కేరళలో సినిమా చూసి కేరళ నంబర్ వన్ డిస్ట్రిబ్యూటర్ గోకులం గోపాలన్ సార్ సినిమా చూసి నేను నా లైఫ్లో 55 ఇలాంటి సినిమా చూడలేదు సార్ అని చెప్పి నా సినిమా తీసుకున్నారు. అలాగే కర్ణాటకలో కేజీఎఫ్ సినిమా ప్రొడ్యూస్ చేసిన వారు నా సినిమా చూసి ఇలాంటి సినిమా మేము చూడలేదు అని చెప్పి నా సినిమా కర్ణాటక డిస్ట్రిబ్యూషన్ తీసుకున్నారు. తెలుగులో సిద్ధార్థ్ సినిమాను ఎవరు చూస్తారని అడిగారు. సిద్ధార్థ్ సినిమా ఎందుకు చూస్తారండి, ఎవరు చూస్తారని అడిగారు. నేను ఒక మంచి సినిమా తీస్తే నా ప్రేక్షకులు నా సినిమా చూస్తారని నేను చెప్పాను. మళ్ళీ చెప్తున్నా, ఇది 28 రోజు రిలీజ్ అవ్వాల్సిన సినిమా. నా సినిమా తెలుగు ప్రేక్షకులు ఎందుకు చూస్తారు, ఎవరు చూడరు అని చెప్పి నాకు కరెక్ట్గా థియేటర్స్ దొరకటం జరగలేదు. సో ఆ టైంలో నాకు వచ్చి నేను నీతో ఉన్నానని చెప్పి నాకు ఈ సినిమా డిస్ట్రిబ్యూషన్ చేసింది ఏషియన్ ఫిల్మ్ సునీల్ గారు. సో ఫస్ట్ అండ్ ఫోర్మోస్ట్ సునీల్ గారు, జాన్వి, థ్యాంక్ యూ ఫర్ కమింగ్. ఇంతకంటే మంచి సినిమా నేను తీయలేను సార్, నిజంగా చెప్తున్నాను నేను. సో ఈ సినిమా మీరు చూడండి, నేను మళ్ళీ ఈ సినిమాలో ఇది ఉంది అది ఉంది సినిమాకి రండి బొమ్మరిల్లు నువ్వు వస్తానంటే ప్రేక్షక దేవుళ్ళు మీరు 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 స్టార్ చేసిన కుర్రోడు ఇదంతా నేను ఆల్రెడీ చెప్పేశాను. అదంతా మళ్ళీ నేను విజిటింగ్ కార్డ్ ఇచ్చేలా అవ్వకూడదు. నేను ఇక్కడ ఇంకా చెప్తున్నాను, నేను అడుగుతున్నే బ్యాచ్ కాదు నేను. సో నేను మీ దగ్గర అది అడగలేదు. మీకు సినిమాల మీద నమ్మకం ఉంటే, మీకు సినిమాలంటే ఇష్టం ఉంటే
థియేటర్కి వెళ్ళి ఈ సినిమా చూడండి. ఈ సినిమా చూసి సిద్ధార్థ్ సినిమా మేము తెలుగులో చూడము అని మీకు అనిపిస్తే నేను ఇక్కడ నుంచి నేను ఇలాంటి ప్రెస్ మీట్లు పెట్టానండి, నేను రాను, నేను ఎక్కడో ఉంటాను, నేను ఇక్కడ రాను, నేను